ஏலியன்களை தேடும் கலிபோர்னியாவில் இருக்கும் இந்த பவர்ஃபுல் டெலஸ்கோப் என்ன கண்டுபிடிச்சது வாங்க பார்க்கலாம். 1999 ஆஸ்ட்ரானமர் ஜான் கிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிராபிஸ்ட் ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாரு. அதாவது அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து டிராபிஸ்ட்னு வைக்கிறாங்க. ஆனால் 2000 தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார் சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு. அதுதான் 7 பிளானட்ஸ் இருக்கிற ஸ்டார் சிஸ்டம் ட்ராபிஸ்ட் 1. சரி, ஏன் இந்த சிஸ்டமுக்கு ட்ராபிஸ்ட்னு பேர் வந்தது என்று பார்க்கலாம். டிரான்சிட்டிங் பிளானட் அண்ட் பிளானட்டெசிமல் ஸ்மால் டெலஸ்கோப், இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ட்ராபிஸ்ட் என்று சொல்லப்படுது. இந்த டெலஸ்கோப் தான் முதல் முறையாக அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சது. அதன் பின் ஏதாவது கிரகங்கள் டிரான்சிட் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வருகிறதா என்று 2016 மைக்கேல் கில்லன் தேடும்போதுதான் சிலியில் இருக்கும் லாசிலா அப்சர்வேட்டரி டெலஸ்கோப் வைத்து இந்த டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டமில் 2 பிளானட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது பிளானட்டும் கிடைச்சது. அதன் பின் மொராக்கோ டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி, லிவர்பூல் டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி, வில்லியம் ஹெர்ஷல் டெலஸ்கோப் ஸ்பெயின் என்று பல தேடல் இங்கு தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப், யூகேவின் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப், அதன் பின் சிலியில் இருக்கும் VLT டெலஸ்கோப் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி அமைப்பே இந்த ஸ்டார் சிஸ்டமை தான் தேட தொடங்கினாங்க. இதனால தான் ஒரே நட்சத்திரத்தை சுற்றும் 7 கிரகங்கள் என்று டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம சோலார் சிஸ்டமுக்கு அடுத்து அதிக கிரகம் கொண்ட ஸ்டார் சிஸ்டம்னா அது டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டம் தான். மொத்தமாக 7 கிரகங்கள். இந்த 7 கிரகங்களில் ஏதாவது ஒன்றாவது உயிர் வாழ்க்கைக்கு சாத்தியப்படுமா, அங்கே ஏதாவது உயிரினம் இருக்குமா என்று தேடல் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக பல இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாக்கள் எல்லாமே கிடைச்சது. ஆனால் உயிரினம் இருக்கா இல்லையா என்று மட்டும் சரியான பதில் கிடைக்கல. அதனால தான் கலிபோர்னியாவில் இருக்கும் இந்த இடம் ஏலியன்களுடன் பேசுவதற்கும் ஏதாவது ஏலியன்கள் நம்ம கிட்ட பேச முயற்சிக்கிறாங்களா என்று தெரிந்து கொள்ளவும் பிரம்மாண்டமான ரேடியோ டெலஸ்கோப் ஆண்டனாவை பயன்படுத்தினாங்க. இதனால ஏதாவது ஏலியன் கிடைச்சதா என்று தெரிந்து கொள்ள பல முயற்சிகள் நடந்ததில் என்ன தெரிய வந்தது என்று தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ லேட்டஸ்டாக ஆலன் டெலஸ்கோப் அரே ரேடியோ டெலஸ்கோப் சுமார் 28 மணி நேரம் தொடர்ச்சியாக டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டம் இருக்கும் திசையை கவனித்து கொண்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி SETI செட்டி என்ற ஒரு அமைப்பு ஆராய்ச்சி குழு வாவ் என்ற சிக்னல் கிடைச்சதாக சொல்லப்பட்டு அது பயங்கரமா அது உலகம் முழுவதும் பரவியது. அதன் பின்புதான் ஒட்டுமொத்த விண்வெளியே ஸ்கேன் செய்ய ஆரம்பிச்சாங்க ஏதாவது ஒரு சிக்னல் பூமி பக்கம் வராதா என்று. ஆனா இதுவரைக்கும் வரவில்லை. அப்படினா ஏலியன்கள் இருக்க வாய்ப்பில்லை இதுவரை நடத்திய ஆராய்ச்சியின் படி என்று தெல்ல தெளிவா தெரியுது. ஆனா வரும் காலம் ஏலியன்கள் இருக்கலாம் என்றும் சொல்லலாம், ஏலியன்கள் இல்லை என்றும் சொல்லலாம். அதற்காக பல டெக்னாலஜிஸ் வைத்து இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளியை ஸ்கேன் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் சமீபத்தில் இந்த ஆலன் டெலஸ்கோப் அரே சுமார் 28 மணி நேரம் நடத்திய ஆராய்ச்சியில் எந்த பயனும் இல்லாமல் இந்த முறையும் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஒரே ஒரு சிக்னல் கூட டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டமில் இருந்து வரவில்லை என்று உறுதி செஞ்சாங்க. இதோ இதுதான் டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டம். இது நம்ம சோலார் சிஸ்டம். நம்ம பூமி இருக்கும் சோலார் சிஸ்டமில் இன்னர் சோலார் சிஸ்டம் இருக்கும் அந்த டிராபிஸ்ட் 1 ஸ்டார் சிஸ்டமில் இருக்கும் மற்ற அனைத்து கிரகங்களும் அடங்கிடுது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? 7 பிளானட்டும் மிக நெருக்கமாக தான் அந்த ஸ்டார் டிராபிஸ்ட் 1 ஆர்பிட் செஞ்சுட்டு இருக்கு. ஆலன் டெலஸ்கோப் அரே 28 மணி நேரம் இந்த ஸ்டார் சிஸ்டமை கவனிச்ச போது சுமாராக 25 மில்லியன் ரேடியோ சிக்னலை டிடெக்ட் பண்ணியது. இதில் அதிகபட்சம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பூமிக்குள்ளேயும் மற்ற சேட்டிலைட் கூடவும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ரேடியோ கம்யூனிகேஷன் தான். அதையெல்லாம் ஃபில்டர் செய்து பார்த்த பிறகு அங்கே ஒன்று கூட ஏலியன் கிட்ட இருந்து வந்த சிக்னல் ஒன்றுமே இல்லை. நம்ம பூமியிலிருந்து சுமார் 40 ஒளியாண்டு, அதாவது 378 பில்லியன் கிலோமீட்டர் தூரம், இன்னும் விளக்கமாக சொன்னால் 37,800 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான்
இந்த டிராபிஸ்ட் ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. இங்கிருந்து நாம் அனுப்புகிற சிக்னல் அங்கே போய் சேரவே 40 வருஷம் ஆகும். அங்கே ஏலியன்கள் இருப்பதாக நம்பப்பட்டால், ஒருவேளை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அந்த ஏலியன் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி திரும்ப உங்கள் சிக்னல் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் நமக்கு பதில் சிக்னல் கொடுத்தா இன்னும் 40 வருஷம் ஆகும் நம்ம பூமியோடைய இந்த ஆண்டனா ரிசீவ் செய்யறதுக்கு. ஏன்னா ரேடியோ ஃப்ரீக்குவன்சியும் பர் செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அப்படி பார்த்தா 40 ஒளியாண்டு தூரத்தை கடக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். அவங்க கொடுத்த சிக்னலை நாம் ரிசீவ் பண்ண 40 வருஷம் ஆகும். அப்போ இதுக்கு நடுவில் நம்ம 80 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் இருக்காங்க இல்லை, ரேடியோ சிக்னல் வந்தது இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கவே முடியும். இப்படி தான் ஆராய்ச்சிகள் பல விதமாக நடத்தப்பட்டு வருது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.